இன்றைக்கி லவ் பேர்ட்ஸோடைய கூண்டு எப்படி பண்ண போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணலாம் வீட்லேயேன்றதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லவ் பேர்ட்ஸு கூண்டு பண்ணுறதுக்கான தேவையான பொருட்களை தான் நான் காமிக்கிறேன். நெட்டு வேணும். இந்த நெட்டு வந்து நம்ம கடையில் கேட்டோன்னா மீட்டரில் கட் பண்ணி தருவாங்க. எவ்வளோ மீட்டர் நம்ம சொன்னோன்னா கட் பண்ணி தருவாங்க. இது நெட்டு வாங்கிக்கணும். டேபிள் ஃபேனுடைய இந்த லீஃப் இருக்கும்ல, டேபிள் ஃபேனுடைய லீஃப் இருக்கும் அதோடைய மூடி, ரெண்டு சைடு வர மூடியை வச்சு தான் நம்ம கூண்டு பண்ண போகிறோம். இது தேவை. இது எப்படி பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இதை நான் வந்து நெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இந்த நெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இதை வந்து கவர் பண்ணணும். இந்த மூடி இருக்குது தெரியுமா, இதை நம்ம இப்படி கவர் பண்ணணும். அதை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது உள்ள ஃபிட் பண்ண வேண்டிய சில ஐட்டம்ஸ் இருக்குது. லவ் பேர்ட்ஸோடைய குடம் சொல்லுவாங்க. இந்த பானையை வந்து நம்ம இந்த கூண்டுக்குள்ளே ஃபிட் பண்ணணும். அது எதுக்காக ஃபிட் பண்ணணும்னா, குருவி வந்து கிளியெல்லாம் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இது உள்ளே ஏறி தான் முட்டை போடும். அதுக்காக இந்த குடத்தை நம்ம உள்ளே ஃபிட் பண்ணுறோம். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு நான் இந்த குடத்தை சுற்றி கம்பி கட்டி டைட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுது உங்களுக்கு, கம்பி இது மாதிரி கம்பி நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது நெட்டு உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை டோர், நம்ம லவ் பேர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து டெய்லி நம்ம தண்ணி வைப்போம், ஃபுட்டு கொடுப்போம். அதுக்காக இந்த டோர் நம்ம ரெடி பண்ணணும். இந்த டோர் எப்படி ரெடி பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், கம்பி வச்சுட்டு அந்த நெட்டிலேயே தான், அந்த நெட்டில் கம்பி வச்சுட்டு இது ஒரு லாக் போடுற சிஸ்டம் போல் நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். கிளி வந்து ஆடுறதுக்கான உள்ள நம்ம செட் பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அதை வச்சு நான் பண்ணது. இதில் உட்காந்து ஆடுறதுக்கு ஆக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்ம கிளி கூண்டுக்குள்ளே ஃபிட் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு கம்பி வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கிறது. இதெல்லாமே கிளி கூண்டுக்குள்ளே ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். கிளி உட்காரத்துக்காக உள்ள செட்டப்பு இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே ஃபிட் பண்ணி வைக்கும்போது தான் அந்த கூண்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் டை. நம்ம இந்த கூண்டை வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம டை ஃபிட் பண்ணுறோம். இந்த கூண்டுக்கான டோர் வந்து நான் இதில் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த டோர் வந்து நான் இதில் ஃபிட் பண்ண உடனே இதை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ண போகிறது தான் இப்போ காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த கூண்டோடைய டோர் ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த நெட்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம கட் பண்ணும். இந்த சைடை கட் பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறேன். இந்த பிளேயர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறோம் தூர. கட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இந்த பீஸை நம்ம கொஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறோம். பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பீஸை நம்ம எடுத்து மாற்றியாச்சு. பாருங்க டோர்,
இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோன்னா, இதை வந்து இப்படி லாக் போடுறதுக்காக, இப்படி லாக் விடுறதுக்காக நம்ம இதை செட் பண்ணுறோம். இதுதான் லாக், பார்த்தீங்களா லாக். இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது டோர் ஆயிடுச்சு. நம்ம இந்த குடம் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த டோரை நான் இப்போ தற்காலிகமாக அவுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி வளைச்சி கொடுக்கும். குடம் இப்படி வளைச்சி இந்த கம்பியை வந்து நல்லா வளைக்கணும். ஒரு குடம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ரெண்டு குடம், அடுத்த குடம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவது குடம் ஃபிட் பண்ணுறோம். ரெண்டாவது குடம் ஃபிட் பண்ணி, மூணாவது குடம் தான் ஃபிட் பண்ணுறோம். இந்த கம்பி பெரிசா இருக்கிறதுனால வளைச்சி கொடுக்குறேன்னா. மூணாவது கூடம் ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம கம்பி பெரிசா இருக்கிறதுனால வளைச்சி கொடுக்குறோம். இந்த ஃபேனுடைய இந்த மூடி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதை வந்து இந்த சைடில் கரெக்டாக லெவலில் வச்சுட்டு, இந்த லெவல் நம்ம எப்படி ஃபிட் பண்ணமோ அதே மாதிரி இந்த லெவல் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும். டை வச்சுட்டு நம்ம டை பண்ணுறோம். இதை கம்பி வேணா கூட போட்டு நம்ம கட்டலாம். இதை நம்ம சுத்தி டை பண்ணிக்கிட்டே இருக்கணும். டை பண்ணியிருந்தால்தான் நல்ல டைட்டாக நிற்கும். இந்த டையோடைய எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு.
கூண்டுக்குள்ள நம்ம கிளி ஆடுறதுக்கும் உட்காரத்துக்கும் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்றோம். இந்த கிளி கூண்டுக்குள்ள நம்ம இதை ஃபிட் பண்றோம். இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இது வந்து குடம் இருக்குல்ல, இந்த குடத்தோடைய உள்ளே ஏறுறதுக்காக கிளிக்கு இதுலேருந்து ஏறி போகிறதுக்காக நம்ம இதை ஃபிட் பண்ணுறோம். இதும் ஃபிட் பண்ணுறோம். நம்மளுடைய கிளி கூண்டு ரெடி ஆயிடுச்சு. லவ் பேர்ட்ஸ் கூண்டுக்கு எப்பவுமே இந்த குடத்துக்கு மேலே நம்ம ஏதாவது அட்டையோ இல்லைன்னா ஏதாவது ஷீட்டு போட்டு நம்ம இதை இருட்டாக்கணும். இந்த குடத்துக்குள்ள வெளிச்சம் போகக்கூடாது, அதுதான் மெயின். பாருங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. பாய் பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.